ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல பார்க்க போறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து இதுதான் ஆயுத எழுத்து குட்டீஸ். இங்க பாருங்க, இப்படி மேல ஒரு புள்ளி வைக்கிறோம், கீழே இந்த பக்கம் ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, மொத்தம் மூன்று புள்ளிகள் வைக்கிறோம். இதுதான் ஆயுத எழுத்து அக்கு. இதற்கு பேரு அக். அக் அக் எக்வால். இது என்னது? எக்வால். அக் எக்வால். எக்வால்ல அக் எங்க இருக்கு பாருங்க, இதுதான் அக் எழுத்து, எக்வால். இப்போ இந்த எழுத்தை எழுதலாம். இது ரொம்ப எளிமையான எழுத்து. எப்படி எழுதணும் பாருங்க. மூன்று புள்ளிகள் இப்படி வைக்க போறோம். மேல ஒரு புள்ளி, அடுத்தது கீழே இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அக் 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 எக்வால். அக் எக்வால். அக் எக்வால். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஏற்கனவே படித்த உயிர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு முறை படிக்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு படித்த ஆயுத எழுத்தையும் படிச்சுட்டு ஒரு முறை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ. அடுத்த எழுத்து ஏ. ஏ ஐ ஓ ஓ ஔ. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு. ஆல இருந்து ஔ வரைக்கும் இருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். அது என்ன எழுத்து? அக். படித்தோம் இல்லையா, அக் எக்வால். ஆயுத எழுத்து ஒன்று தான், அக். இப்போ நம்ம படித்த உயிர் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து எல்லாத்தையும் ஒரு முறை எழுத போகிறோம். ஆ முதல் அக் வரை எழுதுக. எழுதலாமா? முதல் எழுத்து என்னது? ஆ. ஆ எப்படி போடணும்? வட்டம் போட்டு வளைச்சு கீழே கோட்டை டச் பண்ணி கிடைமட்ட கோடு நேர்கோடு. ஆ. அடுத்த எழுத்து ஆ. வட்டம் போட்டு அதே மாதிரி கொண்டு வந்து நேர்கோடை அப்படியே ஒரு வளைவு போட்டு சின்னதாக இப்படி வளைச்சு விட்டுறோம். ஆ. அடுத்த எழுத்து இ. இ எப்படி போடணும் பாருங்கள். அதே போல் வந்து இப்படி சுற்றி வளைக்கிறோம். இ. அடுத்த எழுத்து ஈ. இப்படி கோடுகள் போட்டு உள்ள ஒரு புள்ளி, வெளியே ஒரு புள்ளி. ஈ. அடுத்தது உ. வட்டம் வளைவு இப்படி கீழே வளைச்சு வந்து ஒரு கிடைமட்ட கோடு. உ. அடுத்த எழுத்து ஊ. உ எப்படி போடணும்? அதே போல் எழுதி மேலே ஒரு துணை எழுத்து எழுதுகிறோம். அடுத்த எழுத்து ஏ. இது என்ன எழுத்து? ஏ. அடுத்த எழுத்து ஏ. வட்டம் போட்டு வளைச்சு மேலே போய் நேர்கோடு ஒரு சாய்கோடு. ஏ. அடுத்த எழுத்து ஐ. பாருங்க, இப்படி வளைச்சு வந்து கீழே வந்து திரும்ப இப்படி ரெண்டு வளைவு போடுறோம். ஐ. அடுத்த எழுத்து ஓ. வட்டம் ஒரு பெரிய வளைவு இந்த கோட்டை தொட்டு கீழே வரணும், இப்படி உள்ளே போய் திரும்ப வெளியே கொண்டு வந்து வெளியே இப்படி நீட்டி அதே கோட்டு மேலே வந்து கீழே வளைக்கணும். ஓ. அடுத்த எழுத்து
ஓ ஓ அதே போல் வந்து இப்படி உள்ள வட்டம் போடுறோம். அடுத்த எழுத்து ஆவ். அடுத்த எழுத்து என்னது? ஆவ். பக்கத்தில் ஒரு துணை எழுத்து எழுதுகிறோம், ஆவ். கடைசியாக இன்றைக்கி நம்ம படித்த அக் எழுத்து, மேலே ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி, அக். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ, பாய்.